அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இந்த வீடியோ எல்லா பேத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ யாரெல்லாம் மொபைல் யூஸ் பண்ணுறாங்களோ, அந்த மொபைலில் நிறைய கேம்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ, அதே சமயத்தில் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஒரு பெஸ்டான வீடியோவாக இருக்க போகுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையெல்லாம் அந்த அப்ளிகேஷன்ஸ் அல்லது கேம்ஸை நீங்கள் எப்படி ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் ஒரு வீடியோவாடா அப்படின்னு நீங்கள் சில கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள், முழுமையாக தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்க, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேம்ஸ் அல்லது அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் அதிகமான வீடியோ இருக்காது, ஃபோட்டோ இருக்காது, பாட்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. இருந்தாலும் உங்கள் மொபைலோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு அதுதாங்க காரணம், நீங்கள் ப்ராப்பராக எதையுமே அன்இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு உங்களுடைய மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிக்கிட்டே இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களுடைய மொபைலும் ஹேங் ஆகிக்கிட்டே இருக்கும், ஸ்லோவாகிக்கிட்டே இருக்கும். இன்னும் நிறைய பிரச்சனைகள் வருங்க. நீங்கள் அப்ளிகேஷனை கரெக்டாக ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இது போல இன்னும் நிறைய பிரச்சனைகள் உங்களுடைய மொபைலில் வரும். ஓகே, இப்போ எப்படி உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷனை ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அப்படி செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா, அதில் அப்ளிகேஷன் மேனேஜர் அல்லது அப்ளிகேஷன்ஸ், ஸோ இது போல் ஒவ்வொரு பேரில் கொடுத்துருப்பாங்க, அது ஒவ்வொரு பிராண்டுக்கும் தகுந்த மாதிரி. ஓகே, இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்ச எல்லா அப்ளிகேஷன்ஸும் எல்லா கேம்ஸும் இதில் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எது அழிக்கணுமோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அடுத்து பாருங்கள், கிளியர் டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய மொபைலில் அந்த கேமோட அல்லது அந்த அப்ளிகேஷனோட ஃபைல் எங்கேயாவது சேவ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அது கிளியர் ஆயிருங்க. ஓகே, அடுத்து கிளியர் கேச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் கொடுத்துடுங்க. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய ரேமில் சேவ் ஆகக்கூடிய அந்த ஃபைல்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். அடுத்து ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நீங்கள் கொடுத்து விட்டுருங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி பண்ணினீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அந்த அப்ளிகேஷனையோ அல்லது அந்த கேம்ஸையோ நீங்கள் ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுற விஷயத்தை நம்மள பாதி பேர் கண்டுக்கிறதே இல்லை. ஸோ நானும் அப்படி தான் இருந்தேன், நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுதுங்க. ஸோ இப்படி கண்டுக்கிறாமல் இருந்த காரணத்தினால தான் நம்மளுக்கு மொபைல் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வருது. ஸோ அதிகமான எந்த ஒரு பாட்டும் எடுத்துக்க மாட்டோம், ஃபைலும் எடுத்துக்க மாட்டோம், வீடியோ ஆடியோ ஸோ எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும் பொழுதும் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையும் இப்போ இப்படி தான் வருது. அதே போல் மொபைல் ஹேங்கும் இப்படி தான் ஆகுது. ஸோ இனிமேல் நீங்கள் கேம்ஸாக இருந்தாலும் சரி, அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, நான் சொன்ன மாதிரி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்களுக்கு இது போல் பிரச்சனைகள் வராது. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக சொல்கிறேன் எல்லா பேத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் இந்த வீடியோவை மற்ற எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்கிட்ட நீங்கள் ஏதாவது கேட்குன்னு நினச்சிங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் வந்து கேளுங்க. இன்ஸ்டாகிராமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம் நான் ஆக்டிவாக தான் இருப்பேன், அங்கே நான் உங்களுக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதே போல் மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.